வலம்புரிஜான்னு ஒருத்தன், அந்த ஆளு இத ஒரு பெரிய கதையா மாத்தி சூனியர் விகடன் முதல்ல ஆர்டிகல் ஆரம்பிச்சானுங்க. அன்னாசி பழ கர்ப்பம் 2003ல். எனக்கு ஒண்ணுமே புரியல, இதுல தப்பு ஒண்ணு இருக்கிற மாதிரியே தெரியலையேப்பா. ஆனா அத ஒரு பெரிய ஆர்டிகல் ஆக்கி அவங்க பண்ண கூத்து, செட்டி வீட்டு 1001 ரூபாய் கூலிக்கு பொட்டி அடி பையனா நான் பெங்களூரு போனவங்கய்யா. என்ன ஸ்பிரிச்சுவல் பொட்டி அடி பையன், அவ்வளவுதாங்கய்யா. செட்டியார் வீட்டுக்கு பொட்டி அடி பையனா இருந்ததை நான் பெருமையாக கருதுகிறேன். திருவண்ணாமலையில இருக்கும் போது அடிக்காம விட்டுருந்தா அங்க இருக்கிற 100 ஆசிரமத்தோட இன்னொன்னா சேர்ந்து அங்கேயே இருந்து போயிருப்பேன். நான் எந்த சாமியாருக்காவது போட்டியா வந்தனா? கிடையாது. இன்னொரு 4 பேர் சேர்ந்து பெங்களூர்லயும் இருக்க கூடாதுன்னு அடி 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 நடிச்சா நான் என்ன பண்ணுவேன்? சிவாராமான் வாழ்ந்து போய் 291, 292, 293, 294 அந்த லிஸ்ட்ல ஒரு நம்பரா போய் மறைஞ்சு போயிருப்பேன். அவ்வளவுதானுங்கய்யா. அந்த 100 அடிக்கு 200 அடி கட்டடத்துக்குள்ள எங்கேயோ ஒரு மூலையில முடங்கிக்கிட்டு யாரோ வர்றவங்க 4 பேருக்கு மீனாட்சி மீனாட்சின்னு வாழ்ந்து போயிருப்பில்லையா? அங்கேயும் இருக்க விடாம அடி அடி அடின்னு ரவுண்டு கட்டி அடிச்சா நான் என்னத்தான் பண்றதுங்கய்யா? மீனாட்சி மீனாட்சி அப்படின்னு அம்மா உடனே என்னாச்சு என்னாச்சு தம்பி அப்படின்னு கேட்டாங்க. கோயிலுக்குள்ள விடமாட்டேன்றாங்க தாயேன்னு சொன்னேன். அதுக்கு என்ன விடாத, கவலைப்படாத கண்ணு, ஒரு கோயில் கட்டி கொடுத்துறேன்னு சொன்னாங்க. மீனாட்சி மீனாட்சி அப்படின்னு அம்மா என்னாச்சு என்னாச்சுன்னாங்க. ஆதீனத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அம்மான்னு சொன்னேன். சரி அதுக்கு என்ன கவலைப்படாது தம்பி, உனக்கு ஒரு ஆதீனம் கட்டி கொடுத்துறேன்னு சொன்னாங்க. முதல்ல கோயிலுக்குள்ள விடமாட்டேன்னு சொன்னாங்க, அதான் கோயில் கட்டி கொடுத்துறேனேப்பா. பாஸ்போர்ட் ரினியூ பண்ண மாட்டேன்றாங்கன்னு சொல்றாங்க தாயே, அதுக்கு என்னடா விடுறா தம்பி, பாத்துக்கலான்னு சொன்னா. அவ்வளவுதான், ஆசீர்வாதம் பண்ணா கைலாசம் அமைஞ்சிருச்சு. இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? ஒரு 4 பேருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கோயில்ல போய் ஒரு கவலை உண்ட சோறு வாங்கி தின்னுட்டு கண் நிறக்க நானும் அண்ணாமலையார பார்த்து மனசு நிறக்க அவரை நினைச்சு வாழ்ந்து செத்து போயிருப்பேடா, என்ன ஏண்டா இவ்வளவு பெரிய ஆளா ஆக்குனீங்க? சரி, இது ஏன் கரகமா உங்க கரகமா யாருக்கு தெரியும்? திருவண்ணாமலையில இருந்து பெங்களூருக்கு நான் ஓடி போனப்பவே, சரி இவன் ஓடுகாலி பையன் விட்டுருங்கடா இவனு விட்டுருந்தீங்கன்னா நாம் பாட்டுக்கு அங்க போய் லைஃப்ல நிம்மதியா இருந்திருப்பேன். இல்ல, கலம்புரி ஜான்ல ஆரம்பிச்சு 2003ல இருந்து